ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பூயா ஆப்பில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மூணு ஈவெண்ட் வந்துருக்கு. இந்த ஈவெண்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விகில் இமோட்டு, ப்ரோக் இமோட்டு, கிளாப் இமோட்டு, அப்ளாஸ் இமோட்டு, வேவ் இமோட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இமோட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்ச்சிங் சாண்ட் M4A1 பார்த்தீங்கன்னா கன்ஸ்கின் தராங்க. ஃப்ளேமிங் ரேட் லெஜெண்டரி கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஏகே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இமோட் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணி ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணுறது பார்க்க போகிறோம். வீடியோக்கில் போகிறதுபடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்சல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஃப்ரீ ரிடம் கோட் கொடுத்துருக்கோம். காலையில் பார்த்தீங்கன்னா மூணு ரிடம் கோட் கொடுத்துருந்தோம். ஸோ யாரெல்லாம் கிளைம் பண்ணி அப்படின்ட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவிலும் ஃப்ரீ ரிடம் கோட் இருக்குது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரிடம் கோட் வந்து கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா யார் கிளைம் பண்ணீங்க, எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணி அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ இது மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஃப்ரீ ரிடீம் கோட் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காம நம்ம போடுற வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ரிடீம் கோட் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ரிடீம் கோட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா அது போயிடும், அப்புறம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்கின வீடியோக்கெலாம் போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கில்டு வார்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. இந்த ஈவெண்ட்டோட ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கும்போது, ஸோ இந்த ஃபைனலை நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 ரிவார்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ பெல்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெல்ட் எதுக்குன்னா நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டை யூஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்லாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா M4A1க்கு ஒரு லெஜெண்டியான கன்ஸ்கின் கொடுத்துருக்காங்க, ஸ்கார்ச்சிங் சாண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏகேக்கு ஃப்ளேமிங் ரெட் கன்ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா K18 ஈவெண்ட்டில் அந்த ஃபீமேல் பண்டில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த பண்டிலோட ஹெட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்ளாஸ் இமோட் இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவ் போயிட்டு இருக்கும். ஸோ லைவில் நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ் லைவ் வச்சு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணலாம். இன்ன ப்ரோ ஒரு இமோட் தான் கொடுத்துருக்காங்க, மற்ற இமோட்டில் எங்கே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ போயா போட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்க வாட்ச் ஸ்ட்ரீம் டு வின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ போனீங்க அப்படின்னா லைவ் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளாப் இமோட் இருக்குது, வேவ் இமோட் இருக்குது, ப்ரோக் இமோட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 இமோட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமோட்லேயே நீங்கள் ஒரு 1/2 ஹவர் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ராப்ஸ் வந்து கொடுப்பாங்க. ட்ராப்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமோட் கிடைக்கும். அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஜிடி கிங்கோட தையிட தகடி இமோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விகில் இமோட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த ஜம்ப் பண்ணி சேர் அப் பண்ண அந்த இமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இமோட்டை எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இமோட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக கஸ்டம் மேட்ச் நடத்துறாங்க. ஸோ கஸ்டம் மேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும். ரூம் ஐடி பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை போட்டு உள்ள போயிட்டிங்க அப்படின்னா வின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமோட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ கஸ்டம் மேட்ச்ல வின் பண்ணுறவங்களுக்கு இமோட் பார்த்தீங்கன்னா கிஃப்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 3 ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. 1 பார்த்தீங்கன்னா விகில் இமோட்டுக்கான ஈவெண்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்ச் அண்ட் வின் ஸ்ட்ரீம் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் போய் அப்பளை கொடுத்துருக்கிற கில்டு வார் ஈவெண்ட்டு. ஸோ 3 ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளாக போயிட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி போய் ஃபுல்லாக லைவ் வச்சு பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிவார்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு இமோட்டை கண்டிப்பாக நீங்கள் கிளைம் பண்ணலாம். அடுத்து புதுசாக வந்தவங்களுக்கு ரிவார்டு எப்படி ப்ரோ கொடுப்பாங்க, எப்படி கிளைம் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 லைவ் வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதை ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ள என்ன ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இமோட் கொடுத்தாங்க அப்படின்னா சென்ட்ரல் இமோட் கொடுத்துருப்பாங்க, பெல்ட் கொடுத்தாங்க அப்படின்னா பெல்ட் இருக்கும். என்ன ரிவார்டு தரானுங்களோ அந்த ரிவார்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மெயில கிளிக் பண்ணி கேம்குள்ளே கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து போய் ஆப்பில் நம்மளும் பார்த்தீங்கன்னா லைவ் பண்ணிட்டு இருக்கோம். லைவ் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா போய் ஆப்பில் லைவ் பண்ணிட்டு இருப்போம். போய் ஆப்பில் லைவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்லேஜ் ஓடி சேனல் வரும். ஸோ நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். லைவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்க, அதேமாதிரி ரெகுலராக வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரூம் மேட்ச் விளையாடுறது, அப்புறம் சப்ஸ்கிரைப் கூட விளையாடுறது, இந்த மாதிரி தான் ஃபன்னாக வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீ டைமில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட செகண்ட் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ரூட்டர் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிங்க. ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா கிவ்வே லைவ் இருக்குது. கிவ் அவே லைவ்ல வின் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் டாப் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ மிஸ் பண்ணாமல் லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஓகே கேஸ், இந்த வீடியோவில் ரெடீம் கோட் யாரெல்லாம் எடுத்தீங்க, எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணி அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ தான் முடிச்சலாம். திருமணம் மறுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.